ரகசியம் பரம ரகசியம் நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பேச போகிற பரம ரகசியம் என்ன அப்படின்னா, விடுதலைக்கு தயாராகி கொண்டிருக்கும் சசிகலா, கிரீன் சிக்னல் கொடுத்துவிட்ட மோடி அமித்ஷா, உற்சாகத்தில் வரவேற்க தயாராகி கொண்டிருக்கும் அமமுகவினர், ரகசிய உத்தரவுகளை பிறப்பித்த இபிஎஸ், இது பற்றி தான் நம்ம பேச போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஒரு வழியா சசிகலா விடுதலைக்கு தயாராகி விட்டார். ஜனவரி மாதம் சசிகலா விடுதலை செய்யப்படலாம் என அதிகாரப்பூர்வமான செய்திகள் இப்போது கசிய தொடங்கி இருக்கின்றன. ஏறக்குறைய 27ஆம் தேதி அவருடைய விடுதலைக்கான தேதியாக இருக்கும் அப்படின்னு சுட்டி காட்டுறாங்க. இதில் செய்தியாளர்கள் ஒரு விஷயத்தை கவனமாக சுட்டி காட்டுவது, அவருக்கு எந்த சலுகையும் அளிக்கப்படலை. ஒரு 2-3 நாள் கூட அவருக்கு சலுகையெல்லாம் கொடுக்கப்படலை. அவருக்கான சட்ட விதிகள் கொடுத்திருக்கிற உரிமைகளின்படி தான் அவர் விடுதலை ஆகிறார். இது ஒரு அம்சம். இன்னொரு அம்சம், இங்கு நிறைய பத்திரிகையாளர்கள்லாம் ஊடகங்களில் பேசினாங்க, சசிகலா விடுதலையே ஆக மாட்டார், தேர்தல் முடிகிற வரைக்கும் அவர் விடுதலை ஆக மாட்டார், மோடி அவரை விட மாட்டார், இந்த பாருங்க இன்னும் நிறைய வழக்குகள்லாம் போடுறாங்க, சசிகலா பினாமி சொத்துக்கள் அப்படின்னு அவரோட சொத்துக்கள் எல்லாம் முடக்கி இருக்கிறாங்க அப்படின்லாம் சுட்டி காட்டினாங்க. அதுக்கு காரணம், சசிகலா குடும்பத்தினர் மீது சில பத்திரிகையாளர்களுக்கு இருக்கிற தனிப்பட்ட பகை வன்மம் அப்படின்னே சொல்லலாம். ஆனாலும் சசிகலா விடுதலை செய்யப்படுறார். அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம், மோடி அமித்ஷா கூட்டணி சசிகலாவுக்கு கிரீன் சிக்னல் கொடுத்துருச்சு அப்படின்றது தான் முக்கியமான காரணம். ஒருவேளை மோடியோ அமித்ஷாவோ நினச்சிருந்தா அவரை ஏதோ காரணம் காட்டி உள்ளுக்கே வச்சுருக்க முடியும். சிறை நன்னடத்தை விதிகள் அதை மீறினார் அப்படின்ற ஒரே அம்சத்தை காட்டியே அவரை இன்னும் ஒரு சில மாதங்கள் வந்து சிறையிலேயே வச்சுருக்க முடியும். அப்படி அவங்க வைக்க விரும்பலைன்றது தான் நமக்கு கிடைக்கிற தகவல். இதில் இன்னொரு முக்கியமான அம்சத்தையும் சொல்லணும், சசிகலாவை சிறையில் வைத்திருக்க சில கூட்டம் வந்து நிறைய லாபி செஞ்சாங்க. அதுவும் நம்ம செய்தியாளர்கள் சுட்டி காட்டுறாங்க. அவங்க எதற்கு தேவையற்று வந்து தேவையற்ற கவன குவிப்பு அவங்க மீது போகணும், எதற்காக அவங்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு முக்கியமான அமைச்சர்கள், ஒரு முக்கியமான அதிகாரிகள், முக்கியமான தொழிலதிபர் இவங்கள்லாம் ஒரு கூட்டாக சேர்ந்தெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான அம்சம், அமமுகவினர் திருமதி சசிகலா உத்தரவுக்கினங்க ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பை திருமதி சசிகலாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ரகசியமாகவே தயாராகிட்டு இருந்திருக்கிறார். அதை எப்படியோ உளவுத்துறை ஒப்பம் பிடிச்சிருச்சு. ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை கூட்டிடணும் அப்படின்றதுல அவங்க குறியாக இருந்திருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் தென் மாவட்டத்தை சேர்ந்த சில சாதிய அமைப்புகளும் சசிகலாவை வரவேற்பதற்கு தயாராக கொண்டிருந்திருக்கிறாங்க. இதை எப்படியோ மோப்பம் பிடித்த உளவுத்துறை அங்கே சிறைத்துறைக்கும் சொல்லிடுச்சு, நம்ம காவல்துறைக்கும் சொல்லிவிட்டது. சிறைத்துறை அவங்களுடைய சட்டத்தின்படி தான் அவங்க விடுதலை செஞ்சிட போகிறாங்க. கர்நாடக எல்லையில் வந்து சசிகலாவை விட்டுட்டு அவங்க போயிட போகிறாங்க. ஆனால் இபிஎஸ் இந்த தகவலை அறிந்த இபிஎஸ் கொஞ்சம் அலர்ட் ஆகிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பெரிய கூட்டத்தெல்லாம், அதுவும் இந்த தேர்தல் நெருங்குகிற நேரத்தில் கூட்டிவிடக்கூடாது அப்படின்றதில் அவர் கண்ணும் கருத்துமாக இருப்பதாக சொல்கிறாங்க. அதனால் நிறைய தடைகள் வந்து போடப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கொரோனாவை காரணம் காட்டி அங்கங்கே தடுப்பு சுவர்கள்லாம் வச்சு இந்த கூட்டத்தை கூட்டி விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்றதில் காவல்துறைக்கு ரகசிய உத்தரவுகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி போட்டிருப்பதா நமக்கு சொல்கிறாங்க. இது ஒரு அம்சம். சரி, சசிகலா விடுதலை ஆகிட்டு எங்கே போக போகிறா? இதில் நம்ம சசிகலா தரப்பிடம் அவங்க உறவினர்களிடம் விசாரித்த போது சசிகலாவின் சகோதரர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, நீங்கள் தஞ்சாவூருக்கே வந்துருங்க, பண்ணை வீட்டுக்கே வந்துருங்க, இப்போதைக்கு அரசியல் வேண்டாம், ஒதுங்கி இருப்போம். காரணம், மோடி அமித்ஷா அவங்களோட அவங்க நிறைய முறையெல்லாம் பேச்சுவார்த்தைலாம் நடத்தியிருக்கிறாங்க, அவங்க பிடி கொடுக்கல, அவங்க எப்போ எப்படி நடந்துப்பாங்கன்னு தெரியல. ஸோ நீ நிம்மதியாக இருக்கிற காலத்தை கழிக்கலாம், அதனால் நீ தஞ்சாவூருக்கு வந்துரு, பண்ணை வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு அழைப்பு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அவங்களிடமும் தெளிவாக சசிகலா நான் வரேன் அப்படின்னு அவங்க சொல்லலை, அமைதியாக அதை கேட்டுக்கொண்டதாகத்தான் சொல்கிறாங்க. தினகரன் தரப்பு, சசிகலா சென்னையில் தான் இருக்கணும், போயஸ் கார்டன்
அதை சுற்றி அங்கே இருக்கிற வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப குறியாக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு கிடைத்த தகவலின்படி சசிகலா உடல் நிலை வந்து கொஞ்சம் பாதிப்படைந்திருக்கிறது, சிறை வாழ்க்கை அவர் உடல்நிலை பாதிப்பை மேலும் மோசமடைய செய்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு கண்ணில் ஏற்கனவே பிரச்சனை இருக்குது, அது தொடர்ந்து கண்ணிலேருந்து நீர் வடிஞ்சிட்டே இருக்கும், அது ஒரு பெரிய தீராத பிரச்சனை. அது மட்டுமல்லாமல் சிறையில் இருக்கிற உணவு, சிறை வாழ்க்கை அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை தந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு அவங்களுக்கான ஹெல்த் செக்கப் தேவைப்படுது, அவங்களுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்காக அவர் சென்னையிலேயே அவர் தங்கியிருந்து உடல்நிலை குறித்த விஷயத்தில் அக்கறை செலுத்துவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ஏறக்குறைய இளவரசியின் மருமகன் அல்லது இளவரசியின் மகன், அங்கே தான் வீட்டில் தங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சசிகலா வந்தால் போயஸ் கார்டனில் அந்த ஜெயலலிதா இல்லத்திற்கு எதிர்புறத்திலேயே ஒரு பிரம்மாண்டமான வீட்டை கட்டலாம் அப்படிக்கான முயற்சிகள்லாம் செஞ்சாங்க. ஆனால் அதற்குள்ளேயே வருமான வரி வந்து அங்கே சீல் வச்சுட்டு போயிட்டாங்க. அதனுடைய குறியீடு என்ன அப்படின்னா, நீங்கள் மீண்டும் போயஸ் கார்டனை மையப்படுத்தி ஒரு அரசியல்லாம் செஞ்சால் நாங்கள் விரும்ப மாட்டோம்னு ஏதோ டெல்லி நினைப்பது போல் அது ஒரு ஒரு சைன், ஒரு சமிக்கையை கொடுத்துட்டு போனதாக தான் திருமதி சசிகலா நினைக்கிறாங்க. அதனால் அடையாரோ அல்லது பெசன் நகரோ அங்கே கூட போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒன்று. சிறையிலிருந்து வெளிவரக்கூடிய சசிகலா என்ன நினைத்து கொண்டிருக்கிறார், என்ன செய்ய போகிறார்? ஏன்னா சிறைக்கு போகிற போது ரொம்ப ஆக்ரோஷமாக கூவத்தூரில் பேசியிருப்பாங்க, அப்புறம் போயஸ் கார்டனில் வந்து செய்தியாளர் சந்திப்பில் பேசிட்டு போயிருப்பாங்க. நீங்கள் என்ன தான் சிறையில் அடைக்க முடியும், என் மனதை சிறையில் அடைக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதா சமாதியில் வந்து சபதம் எடுத்துகிட்டு போனாங்க. அந்த சபதம் என்ன, அதுதானே ரொம்ப முக்கியம். அது என்ன சபதம், அது ஓபிஎஸ்க்கு எதிரான சபதமா, ஓபிஎஸ்க்கு ஆதரவாக இருந்த அமைச்சர்களுக்கு எதிரான சபதமா, அல்லது தன்னை முதலமைச்சராக விடாமல் தடுத்த பிஜேபிக்கு எதிரான சபதமா, இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கு. அப்படி ஒரு ஆக்ரோஷத்தோடு தானே அவங்க உள்ளுக்கு போனாங்க. இப்போ வெளியில் வரப்போ எப்படி வரப்போகிறாங்க, யாருக்கு எதிராக செயல்பட போகிறார்கள் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. நம்ம சசிகலாவை சிறையில் சந்தித்த உறவினர்களிடம் கொஞ்சம் பேச்சு கொடுத்து பார்த்து நம்ம செய்தியாளர்கள் பேசலாம், அவங்க யார் பேசினாலும் அமைதியாக கேட்டுக்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. போயஸ் கார்டனில் ஜெயலலிதாவுடன் இருந்த சசிகலா வேறு, சிறைச்சாலையில் இருக்கிற சசிகலா வேறு அப்படின்னு சுட்டி காட்டுறாங்க. யார் என்ன குறைகள் சொன்னாலும் அமைதியாக கேட்டுக்கொள்கிறார்கள், காது கொடுத்து கேட்குறாங்க. ஆனால் பதிலுக்கு அவங்க எந்த பதிலையும் ரியாக்ஷனையும் கொடுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் சசிகலாவின் திட்டத்தை என்ன ஓட்டத்தை அறிகிறதுல கொஞ்சம் சிக்கல் இருக்குது அப்படின்னு நமக்கு செய்தியாளர்கள் குறிப்பிடுறாங்க. இதில் இன்னும் எப்படி அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காக ஒரு பத்திரிகையாளர், அவர் ஒரு திமுகவின் ஒரு அனுதாபின் கூட சொல்லலாம், ஏன் அவரை போய் சந்தித்தார் அப்படின்னா அதில் ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் இருக்குது. சசிகலா பரோலில் வந்திருந்தபோது அந்த பத்திரிகையாளரை சசிகலா சந்தித்தார், அவரோடு சில மணி நேரங்கள் பேசிட்டு அவரிடம் சில முக்கியமான விஷயங்களை சொன்னதாக அந்த பத்திரிகையாளர் சொல்கிறார். அதில் குறிப்பாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சசிகலா சொன்னாங்களாம், எனக்கு துரோகம் புதிதல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, நான் இந்த துரோகத்திற்கு பழக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இந்த துரோகத்தை அவங்க எளிதாக கடந்து போய் விடுவார்களா, அல்லது இந்த துரோகத்திற்கு எதிராக ஏதாவது பல வேலைகள் செய்வாங்களா அப்படின்றத புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அந்த பத்திரிகையாளர் சொன்னார். அதுக்கப்புறம் சசிகலாவிடம் இருக்கிற பணபலம், அவங்களுக்கு பல தேர்தல்களை சந்தித்த, ஜெயலலிதாவோடே இருந்து சந்தித்த அந்த அனுபவம் எல்லாம் இருக்கிறதுனால அவங்க நினைத்தால் பல காய்களை நகர்த்த முடியும் அப்படின்றதுல ரொம்ப எச்சரிக்கையாகவே ஆளும் கட்சி தரப்பு இப்போது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது சசிகலா தரப்பிடம் நம்ம விசாரித்து சேகரித்த தகவல்கள். அமமுக தரப்பு, தினகரன் தரப்பு, அவங்கள்ட்ட நம்ம விசாரித்த போது தினகரன் தரப்பு ரொம்ப உற்சாகமாக இருக்கிறாங்க. இந்த முறை தினகரன் தனது தேர்தல் வியூகத்தை மாற்றியிருக்கிறார். நீங்கள் இந்த முறை பார்த்தீங்கன்னா அதிகமாக அவர் செய்தியாளர்களை சந்திக்கலை, அதிகமாக செய்தி தொடர்பாளர்களை விவாதத்தில் பங்கேற்க வைக்கலை, ரொம்ப அமைதியாகவே இருந்துகிட்ருக்கிறார், கூர்ந்து கவனிச்சிட்ருக்கிறார். ஏன்னா கடந்த முறை நிறைய ப்ரெஸ் மீட் இருக்கும், நிறைய கவுண்டர் இருக்கும், நிறைய அதிமுக அமைச்சர்களை அடித்து துவச்சி பேட்டியெல்லாம் கொடுத்துட்டு இருந்தார். இப்போ அதெல்லாம் ரொம்ப கொடுக்காமல் அமைதியாக பார்த்துட்டே இருக்கிறார். அவ்வப்போது ட்விட்டரில் மட்டும்தான் அறிக்கைகள் கொடுத்துட்ருக்கிறார். அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, தினகரன் சில ரகசியமான அசைன்மெண்ட்டை அவங்க கட்சிக்காரங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அது என்ன அப்படின்னா, கடந்த முறை மாதிரி இல்லாமல்
சில குறிப்பிட்ட தொகுதிகளை மட்டும் அவங்க கவனத்தில் வைக்கிறாங்க. குறைந்தது 20-25, அதில் மினிமம் ஸ்கோர் அப்படின்னா 15 தொகுதியாவது கைப்பற்ற வேண்டும். அப்படிப்பட்ட தொகுதியை அவங்க பிரிக்கிறாங்க, வெற்றி பெறக்கூடிய தொகுதி அப்படின்னு பிரித்து அதுக்கு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிக்குமே அவர் கான்சென்ட்ரேட் பண்ணார். அப்போது வந்து பலரும் வந்து நீங்கள் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, உங்களுக்கு சாதகமான தொகுதியில் மட்டும் நின்று ஜெயிச்சிருந்தால் இந்நேரம் உங்கள் லெவலே வேறு அப்படின்லாம் அட்வைஸ் கொடுத்துருக்குறாங்க. அதனால் அவர் வந்து சில குறிப்பிட்ட தொகுதி, காவிரி டெல்டா பகுதி, தென் மாவட்டத்தில் சில தொகுதிகளை தேர்ந்தெடுத்து அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறார், ஆல்ரெடி ஒர்க்கை ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு மாஸ்டர் பிளானை அவர் செஞ்சிட்ருக்கார். அது என்ன அப்படின்னா, எந்தெந்த தொகுதிகளில் அமமுக அதிமுகவை காலி பண்ண முடியும் அதுக்காகவே ஒர்க் பண்ணுறார். அதிமுகவை கீழே தள்ளுறதுக்காகவே சில அசைன்மெண்ட்டை கொடுத்துருப்பதாக சொல்கிறாங்க. அதனால் சசிகலாவின் வருகை அவர்களோடது வெற்றியை வந்து இன்னும் உறுதிப்படுத்தும் அப்படின்ற உற்சாகத்தில் இருக்கிறாங்க. அது ஒரு உற்சாகம். ரெண்டாவது, சசிகலா வந்தால் அவரே களத்திலிருந்து வியூகங்களை வகுத்து கொடுப்பார், அவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால இன்னும் ஒரு தெம்போடு இருப்பதாக சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான கூடுதல் உற்சாகத்திற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு திருமதி சசிகலாவின் மீது இருந்த கோபம், மக்கள்கிட்ட இருந்த கோபம் இன்னைக்கு இல்லை அப்படின்றாங்க. அது ஓரளவுக்கு வடிய தொடங்கி இருக்கிறது அப்படின்றது தினகரன் தரப்புக்கு வந்து கொஞ்சம் நிம்மதியை கொடுத்துருக்கு. அதனால் இந்த முறை வந்து, போன முறை பட்டும் படாமல் சசிகலாவை போஸ்டர்லலாம் போட்டுட்டு இருந்தாங்க, இந்த முறை நல்ல பெரிய பேனர் கட் அவுட்டு கூட வைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அமமுகவினருக்கு இருக்கக்கூடிய உற்சாகம், இது அவங்க தரப்பு. அதிமுக தரப்பு தான் கொஞ்சம் கலக்கத்தில் இருந்துகிட்ருக்கு. இபிஎஸ் சசிகலாவின் விடுதலை உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு உடனடியாக உளவுத்துறையிடம் பேசியிருக்கிறார், முன்பே தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறார். யாரெல்லாம் சசிகலாவை தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத அவர் தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே வரதா சொல்கிறாங்க. அதற்கு பிறகு ரகசியமாக சில உத்தரவுகள் ஜெயக்குமார் மூலமாக பிறப்பிக்கப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. சசிகலா வந்தால் மரியாதை நிமித்தமாக கூட யாரும் போய் பார்த்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் ரொம்ப கராராக இபிஎஸ் இருப்பதா சொல்கிறாங்க. ஓபிஎஸ் கூட அந்த இடத்துல வந்து அமைதியாக போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறார். ஏன்னா அவர் தென் மாவட்டத்தில் இருக்கிறார். இந்த நேரத்தில் திருமதி சசிகலாவை போட்டு அடிக்கிறது தனக்கு பின் விளைவுகளை தரும் அப்படின்னு அவர் யோசிக்கிறார். ஆனால் இபிஎஸ் ரொம்ப கராராக இருக்கிறார், சசிகலாவை யாரும் சந்திக்கக்கூடாது அப்படின்றதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறார். ஒரு சில மாதங்களுக்கு முன்பு இபிஎஸ்ஸிடம் செய்தியாளர் கேட்கிறார், சசிகலாவின் வருகை என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு. அவர் போகிற போக்கில் ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லிவிட்டு போனது சசிகலாவை கொஞ்சம் காயப்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் இபிஎஸ் ரொம்ப தெளிவாகிட்டார், நான் உங்களை எதிர்க்க போகிறேன் அப்படின்னு. அதனால் ஆளுகிற தரப்பு அதிமுக தரப்பில் இபிஎஸ் ரொம்ப கராராக இருப்பதா சொல்கிறாங்க. ஆனால் சசிகலா ஆதரவாளர்கள் அங்கே இருக்கிறாங்கல்ல, சில அமைச்சர்கள்லாம் இருக்கிறாங்க, மூத்த நிர்வாகிகள்லாம் உடனடியாக போய் சசிகலாவை சந்திக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனடியாக போக மாட்டாங்க, கொஞ்சம் நேரம் காத்துட்ருப்பாங்க, காலம் கனியட்டும் அப்படின்னு காத்துட்ருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை தாங்கள் நிராகரிக்கப்பட்டாலோ, தங்களுக்கு சீட் கொடுக்கலை அப்படின்னு சொன்னாலோ, தாங்கள் புறக்கணிக்கப்பட்டாலோ, அன்றைக்கு சசிகலா அஸ்திரத்தை எடுத்து இபிஎஸ்ஸுக்கு குடைச்சல் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் சசிகலா விடுதலையாகி வந்தோடனேயே உடனடியாக அதிமுகவிலிருந்து பல அமைச்சர்கள் நிர்வாகிகள்லாம் போய் பார்ப்பாங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தால் அது தோல்வியில்தான், ஏமாற்றத்தில்தான் முடியும் அப்படின்னு நம்ம செய்தியாளர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப கராராக இருக்காங்க, எப்போ சசிகலாவை பயன்படுத்தணும், எப்போ இபிஎஸ்ஸை பயன்படுத்தணும் அப்படின்றதில் ரொம்ப தெளிவாக இருப்பதாக சொல்கிறாங்க. ஆனால் இபிஎஸ் நிறைய தடைகளை போடுவார், நிறைய நெருக்கடிகளை கொடுப்பார் அப்படின்னு நமக்கு செய்தியாளர்கள் தகவலை தராங்க. சரி, பாஜக தரப்பு என்ன நினைக்கிது? பாஜக தரப்பு மன ஓட்டம் கொஞ்சம் மாறி இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. நீங்கள் அன்னைக்கு டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைவராக இருந்தப்போ நீங்கள் சசிகலா அப்படின்னு ஒரு செய்தியாளர்கள் ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டாலே பொங்கி தீர்த்துருவாங்க, அந்த குடும்பமே மோசமான குடும்பம், அந்த குடும்பம் கொலைகார குடும்பம் அப்படின்னு நீங்கள் பல பேட்டிகளை இப்போவும் எடுத்து வைத்து பார்க்கலாம், மிக கடுமையாக விமர்சிப்பார். அப்படி அவர் பேசினதை டெல்லி தலைமை ரசித்தது. ஆனால் ஒரு மாதத்திற்கு முன்பு எல் முருகனிடம், திருமதி சசிகலா விடுதலையை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டபோது அவர் சொன்னது,
நான் கருத்து கூற விரும்பவில்லை, அதை பற்றி பேச விரும்பலை அப்படின்னு கடந்து போகிறார். இப்போ தமிழிசை சசிகலாவின் மீது கோபத்தை கொட்டியதற்கும் எல் முருகன் அமைதியாக கடந்து போவதற்கும் இடையில் சில வித்தியாசங்கள் இருக்குது, சில மாற்றங்கள் நடந்திருப்பதாக சொல்கிறாங்க. ஆனால் பிஜேபி தரப்பை ரொம்ப நுட்பமாக அறிந்தவர்கள் சொல்வது, அவங்க சிலரெல்லாம் வச்சிருக்கிறாங்க எந்த கார்டை எப்போ பயன்படுத்தணும்னு மோடி அமித்ஷா கூட்டணிக்கு தெரியும் அப்படின்றாங்க. ஆக சசிகலாவுக்கு பின்னணியில், தினகரனுக்கு பின்னணியில் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் சில திட்டங்கள் இருக்குது, அதை எப்போ நிறைவேற்ற போகிறாங்க அப்படின்னு தெரியல அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கப்புறம் அன்னைக்கு சசிகலா மீது பாஜகவுக்கு கோபம் இருந்தது அப்படின்னா அதுக்கு வேறு பல காரணங்கள் இருந்தது. சில முக்கியமானவர்கள் சசிகலா குடும்பத்தை பற்றி தவறாக மூடிகிட்ட போய் சொன்னாங்க. அப்புறம் சசிகலாவின் கணவர் நடராஜன், அவர் காங்கிரஸோடு சில டீலிங் பண்ணார், ராகுல் காந்தியே தமிழ்நாட்டுக்கு வரவழைச்சார், திருநாவுக்கரசரோடு ரொம்ப நெருக்கமாக இருந்தார். இந்த சித்து விளையாட்டுகளை எல்லாம் அறிந்ததுனால தான் அன்னைக்கு ரொம்ப தீவிரமாக அடித்தாங்க. இன்றைக்கி கணவர் நடராஜனும் இறந்து போயிட்டார். சசிகலா சிறையில் இருக்கிற போதே நிறைய நெருக்கடிகளை எல்லாம் கொடுத்தாகிவிட்டது. அதனால் தனக்கு எதிராக, தங்கள் நலனுக்கு எதிராக சசிகலா போக மாட்டார் அப்படின்ற நம்பிக்கை மோடி அமித்ஷாவுக்கு வந்துருச்சு. அதனால் கட்டாயம் இந்த முறை அடிக்க மாட்டாங்க, ஆனால் எப்போ பயன்படுத்தணுமோ அப்போ பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நமது செய்தியாளர்கள். ஆனால் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதில் நம்மளால் யூகிக்க முடியாத ஒரு இடம் என்பது, சசிகலா வெளியில் வந்து அமைதியாக இருக்க போகிறாரா அல்லது அரசியல் ஸ்டேட்மெண்ட் விட போகிறாரா, இதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்படி அரசியல் ஸ்டேட்மெண்ட்டுன்னா அது இபிஎஸ்சுக்கு எதிராவா ஓபிஎஸ்சுக்கு எதிராவா, இதுதான் ரொம்ப முக்கியமாக எல்லோரும் கவனிக்கக்கூடிய இடமாக இருக்கும் அப்படின்னு நம்ம செய்தியாளர்கள் சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். சசிகலாவின் மௌனம் கலைத்து அவர் யாருக்கு எதிராக சபதம் செய்தார் என்பதை காலத்தோடு நாமும் காத்திருந்து அறிந்து கொள்ளலாம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், தமிழ் நிறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.